நம்முடைய மனம், புத்தி, ஆன்மா பதிவுகளுக்கு நம்முடைய யதார்த்த வாழ்க்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்கும் பொழுது நான் கடவுள் என்னும் வார்த்தையை எப்படி உணர்வது, நம்புவது? அதாவது அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள். ஒரு கம்ப்யூட்டர் தான் கடவுள் வச்சுக்கங்களேன். ஒரு கம்ப்யூட்டர்ல, இது எனக்கு வேற வழியும் சொல்ல தெரியல, ஒரு கம்ப்யூட்டர்ல 500 GB மெமரி கெப்பாசிட்டி இருக்கு, இதுதான் கடவுள். ஒரு சின்ன ஃபோல்டர் ஓபன் பண்ணா அதுக்கு 1 GB கெப்பாசிட்டி கொடுத்தோம்னா இது ஒரு மனுஷன் வச்சுக்கணும். டோட்டல் பிரபஞ்சம் தான் கடவுள். அந்த பிரபஞ்சத்துல ஒரு சின்ன ஒரு மெமரி கெப்பாசிட்டியை நம்ம கொடுத்துருக்கோம். கடவுள்ல ஒரு பாகம் தான் அது. நமக்குன்னு சில பதிவு இல்லைங்களா, அதுதான் நாம. நம்ம ஆழ்மான பதிவுல எதுவுமே இல்லைன்னா நான் கடவுள். அது ஏதாவது இருந்துச்சுன்னா நான். அப்போ என்னுடைய ஆள் மனசுல இதெல்லாம் பதிஞ்சிருக்கோம், அது என்னோடது, நான். உங்களுக்கு பிடிச்சது நீங்க, உங்க ஆளுநர் பதவி எல்லாம் தூக்கிட்டா நீ கடவுள். எழுதினா கடவுள் ஒண்ணுமே இல்லாம இருந்தா கடவுள், அதான் உண்மை. ஏதாவது போட்டா ஒரு சின்ன விளையாட்டு, அந்த விளையாட்டு முடிக்கிறதுக்காக ஒரு வாழ்க்கை, ஒரு டிராமா. அதனால நான் கடவுள்ங்கிறது உண்மை. நம்ம கிட்ட எந்த பதவி இல்லைன்னா, பதவி இருந்தா நான் தான், அதுக்கான பலன் செய்யணும்.